எல்லாமே வச்சு தேடிட்டே இருங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு தேடி கிடைக்கும். கண்டிப்பா வந்து எனக்கு வந்து கொடுத்த புறாக்கள் எல்லாம் தரமாட்டாங்க, எனக்கு எல்லாமே அவங்க தான். பறவை புறாக்கள் சரி, நம்ம தவிர சாதா புறா ஏதாச்சும் ஒரு இது ஏர் வந்து பறந்து இந்த புறாக்கலையில வந்து நம்ம கரெக்டா இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேஸ்ட் ஃபைட் ஜோன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ண புறாக்கள், நம்மகிட்ட இருக்கிற கர்ண புறாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஐஃப்ளேஸ் எல்லாம் பற்றி தான் வீடியோஸ் போடுறீங்க, 15 நாள் வீடியோஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்ச நாள் வீடியோஸ் பண்ணுறீங்க, இப்போ உங்ககிட்ட இருக்கிற கர்ண புறாக்களை வந்து கொஞ்சம் காட்டுங்க, கர்ண புறாக்களை பற்றி வீடியோஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கர்ண புறா, அந்த புறாவுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, அந்த புறா என்கிட்ட என்ன பண்ணுச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சப்ஜா பேர்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜா லைன் கிடையாது, இது வந்து அவுட்காஸ்ட் பண்ணி எடுத்தது தான். ஒரு சப்ஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனி வழியில் போட்டு அவுட்காஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு ஃபீமேல் பேர்டு இது. இது ஆக்சுவலாக வந்து பெரிய பேர்டு தான். இது வந்து நம்மக்கிட்ட வந்து பறந்த புறா, நியர்லி இதுக்கு வந்து இப்போது ஒரு 2-2.5 வயசு இருக்கும் இந்த புறாவுக்கு வந்து. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை இருக்கும், அடி வந்து எப்போ வாசித்து அடிக்கும், அடி வந்து பார்த்திங்கன்னா மணிக்கூர் கணக்கில் ஒரு அடி லாங் டைம் பறக்கிற மாதிரி உள்ள புறா இந்த புறா. இந்த புறாவுடைய ஐசைன் அப்புறமா இந்த புறாவுடைய ரெக்க டெம்பு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புறா வந்து பாருங்கள், நீங்கள் இதோடைய ஐசைனை பாருங்கள். அதாவது வந்து நல்ல அறிவு, நல்ல அறிவு, நல்ல அறிவு, நல்ல துடிப்பு இருக்கும் புறாவில், நல்ல அறிவு எங்கேயும் மிஸ் ஆகாது. புறா ஒரு 4 நாள் இருந்தாலும் ஒரு இடத்துல அப்படியே திருப்பி அங்கே தான் வந்து உட்காரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இறங்குதோ ஃபஸ்ட் நாள் அதே மாதிரி தான் வந்து உட்காரும் புறா வந்து. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா தனி பறவை, தனி பறவை இந்த புறா வந்து எல்லாத்துக்கும் கூட ஜாயிண்ட் அடிச்செலாம் பறக்காது. அதோட ஐ டில்ட்னஸ் வைப்ரேஷன் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் இந்த புறாவில் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்காஸ் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜீனில் அவுட்காஸ் ஆன புறா இந்த புறா வந்து. மற்றபடி இதோடைய ரக்க காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட்னஸ் காரியங்கள் எல்லாமே இந்த புறா ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் பறத்தும்போது இந்த ஒரு சைடில் வந்து ஏதோ ஒரு அட்டாக் நடந்துச்சு, அதில் வந்து இந்த கண் ஒரு சைடு கண் வந்து அதுக்கு கிளங்கிருச்சு. என்ன என்ன அப்படின்னு தெரில, கொஞ்சம் நல்ல காயத்தோட இப்போ தான் புறா கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கு. நம்ம இப்போ அடுத்த புறாவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்ஜினி. இந்த புறா வந்து நான் ஃபஸ்ட்டு கர்ண புறாவில் வந்து நம்ம ப்ரீட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்த புறா. நல்லா பறவை, நல்லா பறவைன்னா நல்லா பறக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ண புறான அடி தான், ஆனால் வந்து கர்ண புறாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நான் வந்து ப்ரீட் பண்ணி பார்த்ததில்ல, ஓரளவுக்கு நல்ல பறவை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வாசி அடிக்கும், நம்மள்ட்ட இருக்கிறதுல அடிப்புறா இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவை டைப்பில் உள்ள புறாக்கள். இந்த புறாவும் அதே மாதிரி தான், சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்கனோ சம்திங் வந்து அட்டாக் ஆகி ஒரு சைடு நல்ல அடி கண் போயிருச்சு, ஒரு சைடு கண். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே வந்து ரெஸ்ட்லேயே போட்டு இந்த புறா ஃபுல் விங்ஸில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் விங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே சும்மா அமைதியாக வச்சுருக்கேன் இந்த புறா வந்து. ஆனால் நல்ல ஒரு பயங்கர அறிவு, நல்ல ஒரு அருமையான புறா. இப்போ இதை க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதையும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தனி பறவை தான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பறவை கிடையாது. அதோட கிளா இதோட ஐசைனை பார்த்திங்கன்னா தெரியும், அதோடைய அந்த துடிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆன்டி கிளாக் வைஸில் அருமையாக துடிக்கும் இந்த புறாவுடைய ஐசைன் வந்து. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அழகான புறா. அந்த புறா ஒரு சைடு கண் போனதுலேருந்து அந்த புறா வந்து ரொம்ப இதாகிடுச்சு, நான் ப்ரீடிங்லாம் பண்ணல, அதை அப்படியே ரெஸ்ட்லேயே வச்சுட்டேன். இதோடைய பேரண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ப்ரீடு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டன் வாலா அப்படிலாம் சொல்லுவாங்க, அதையும் நம்ம ராம்பூரியில் வந்து அவுட்கிராஸ் பண்ணி எடுத்த ஒரு புறா. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து ஒரு ஆசைக்காக இந்த கலருக்காக வச்சுருக்கிறேன் இந்த புறாவை வந்து. இது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஃபீமேல் பேர்டு, இதோட இதுவும் நல்ல அறிவு இருக்குது. ஆனால் வந்து நான் நார்த் இந்தியன் இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து அறிவு இருக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக லேண்ட் ஆகாது எடுக்காதுன்னு. ஆனால் இதோடைய அமைப்பும் நல்லா இருக்குது, நல்ல அறிவு எங்கேயுமே. இது புறா நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 நாளாக புறா பறந்துச்சு, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதே மாதிரி உட்காந்துச்சு, நல்ல அறிவு. ஆனால் வந்து இதில் அடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா கடந்து நம்ம வளர்ப்பு நம்ம சாதா ஐஃப்ளே புறாக்கள் மாதிரி கிடந்து பறக்கும், கொஞ்சம் நேரம் கடந்து பறக்கும், ஒரு 5-6 மணி நேரம் கிடந்து இது பறக்கும், ஆனால் அடியே பார்க்க முடியாது இல்லை. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புறா பார்ப்பீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனிப்பறவைலாம் கிடையாது, இது வந்து துணை புறா இருந்தால் மட்டும் தான் இந்த புறாக்கள் ஏறி பறக்கிறது, இல்லைனா கொஞ்சம் நேரம் பறந்துட்டு இறங்கிடும். அப்போ இந்த புறாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா நம்ம ஒரு ஆசைக்காக இந்த புறா நான் வச்சுருக்கேன். இப்போ இதோடைய ரெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரெக்கையில் தான் வச்சுருக்கேன், சும்மா நம்ம லெஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த புறாலையும். ஆனால் இந்த புறாக்கள்லாம் ப்ரீட் பண்ணல, சும்மா என்னுடைய ஆசைக்காக நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்ஜினியில்
நம்ம கருங்கன் டைப்பில் உள்ள ஒரு கர்ணப்புறா. ஆக்சுவலாக நான் முதல்ல வந்து நம்ம வீட்டில் வந்து கர்ணப்புறாக்கள் கொண்டு வரலான்னும் போது இந்த புறா தான் நான் எடுத்தேன். இந்த புறாவுடைய வீடியோஸ் தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும். அந்த லைனில் உள்ள ஒரு ஃபீமேல் பேர்டு இது. இந்த லைனை நான் அழிச்சிட்டேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி புறாக்கள் நிறைய இருந்து எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு இணையான ஒரு ஆன் எண்டு இருக்குது, அதை போட்டு நான் திருப்பி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்ல அறிவு, நல்லா பறக்கும். இது இதை வந்து அவுட்டாஸ் கொடுக்கும்போது நல்ல பறவை இருக்குது. ஆனால் அடியெல்லாம் பார்க்க முடியாது. சும்மா ஒரு கலருக்கும் ஒரு சோக்கும் வச்சுக்கலாம் சும்மா பறவைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மற்றபடி நம்ம கர்ணப்புறாக்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் ஓஹோன்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆசைக்காக வச்சுக்கலாம். கர்ணப்புறாக்கள் கலர் நல்லா இருக்குது, பறவை இருக்கும். ஆனால் அடி கர்ணப்புறம் தான் அடிதான, இந்த அடியெல்லாம் எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. சும்மா ஒரு ஆசைக்கு கலருக்காக இந்த புறாவை வச்சுக்கலாம். இப்போ இதோடைய தோரணைகளை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷோ கலெக்ஷனுக்காக வச்சுக்கலாம் புறாக்கள். இதோடைய மண்டைக்கட்டு, இதோடைய ஐசன்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதோடைய எல்லாமே வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவு, நல்ல அறிவு இதில் பிள்ளைங்களும் மிஸ் ஆகாது. இப்போது இதே நான் ஃபுல் ட்ரக்கில் சும்மா வந்து அப்படி நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது ஒரு ஃபீமேல் பேர்டு, நல்லா பறவை இருக்கும், நல்லா பறக்கும், நல்லா ஹைட்டே நல்லா நிறைய நேரம் கடந்து பறக்கும். ஆனால் வந்து அடியே அடிக்காது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அடுத்த ஒரு கொஞ்சம் புறாக்களையும் பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் ஃபீமேல் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய ஒரு கர்ணப்புறா சோப்பு, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னமரம் ஹைட்லேருந்து நல்லா ஏறி அடிக்கும் இந்த புறா வந்து. ஆனால் இதில் வந்து ரொம்ப நேரம் பரவாயில்லை, ஆனால் நல்லா அடிக்கும் புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக அடிக்கும். இப்போ இந்த புறாவுடைய ஐசைனு க்ளோஸ் அப்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பேன், பார்க்காத நண்பர்கள் நம்ம ஐஃபோல நம்ம கர்ணப்புறா ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இதோடைய ஐசைனு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அறிவு இதுவும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது அடியும் இருக்குது, ஆனால் வந்து பறவை வந்து ரொம்ப ஓஹோன்லாம் பரவாயில்லை, அடிக்கும் நல்லா. புறா வந்து அடி இருக்கும் அந்த புறாவில் வந்து. இப்போ அடுத்த புறாவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மள்கிட்ட இருக்கிற இன்னொரு கர்ண ஃபீமேலு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறாக்கள்லாம் என்னுடைய ஆசைக்காக எனக்கு பிடிச்ச கலர் பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நமக்கு அண்ணன் கொடுத்த புறாக்கள், எல்லாமே நம்மளுடைய என்னுடைய அண்ணன் வந்து நமக்கு ஆசைக்காக எல்லாமே செட் பண்ணி கொடுத்த புறாக்கள். இதோடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பறவை, இதில் வந்து அடி ஒன்று ரெண்டு அடி இருக்கும். ஆனால் இதில் அரை மணி நேரத்தில் ரெண்டு மூணு அடி அடிக்கும், கொஞ்சம் பறவையாக இருக்கும். இப்போ இதோடைய ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிறுமாவளியில் ஒரு கர்ணப்புறா வச்சுருக்கேன். அந்த கர்ணப்புறாவில் இதை அவுட்ராஸ் கொடுக்கும்போது நல்லா பறவை இருக்குது, அப்போ அப்போ அடியும் இருக்குது. இப்போ இந்த புறாவை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடைய ஐசைன் எல்லாம் பாருங்கள். இதுவும் வந்து ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருட ஆகிற மாதிரி உள்ள புறாக்கள் தான் வச்சுருக்கேன், எதுவுமே மிஸ் ஆகாது இந்த புறாக்கள் எதுவுமே. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஐசீரும், அதுக்கேற்ற மாதிரி அமைப்பில் தான் புறாக்களை தான் நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாமே ஸ்டாக் தான், இதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா நம்மளுடைய ஆசையாக வச்சுருக்க புறாக்கள். தேவை எனக்கு யாராச்சும் கேட்டாங்க ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் ஏதாச்சும் ப்ரீட் பண்ணுறது நம்ம, மற்றபடி சும்மா ஆசையாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு நார்த் இந்தியன் ப்ரீட் தான். இது வந்து ஒரு ராம்புரி லைனில் விடப்பட்ட புறா. நான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தாராள வெள்ளை கண்ணில் புறாக்கள் எடுக்கணும், ஓரளவுக்கு நல்லா பறவையும் இருக்கணும், ஏதாச்சும் ஒன்றரை அடியும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் அண்ணன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது ஒரு தாமரையில் இருக்கும், தாமரையில் ஒரு புறாவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி தாமரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தாமரையில் உள்ள ஒரு ஃபீமேலு, நல்லா பறவை இருக்கும் இந்த புறாவில் வந்து. இதெல்லாம் நான் சும்மா ஆசையாக நான் வச்சுருக்க புறாக்கள். இப்போ இதோட ஐசைனை வந்து நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பாருங்கள், இதோடைய க்ளோஸ்அப்பில் இது நல்லா பறவை இருக்கும் இந்த புறாவில் வந்து. அடியெல்லாம் நான் ரொம்ப பார்க்கல, எப்போவாச்சும் ஒன்று ரெண்டு அடிக்கல் அடிக்கும், ஆனால் தெளிவான அடியெலாம் இல்லை, சும்மா யானந்தானு அடிக்கும். ஆனால் மற்றபடி பறவை இருக்கும் அந்த புறாக்கள் எல்லாமே வந்து. ஆனால் கர்ணப்புறாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பூர்வீக கர்ணப்புறாக்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோத்துக்கெல்லாம் ஓஹோன்னு சொல்கிற கர்ணப்புறாக்கள் இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ கொஞ்சம் கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அப்படியே ஒரு ஆசை உண்டு, நல்ல ஒரு கலெக்டபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். நான் வந்து இன்னும் வந்து நான் அன்றைக்கி போன வீடியோ சொன்ன மாதிரி என்னுடைய தேடலை வந்து நான் தொடங்கி தேடிட்டே தான் இருக்கேன். அப்போ நமக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு இது பண்ணணும்னு நம்மளுடைய ஆசை. இதோடைய விங்ஸும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லெந்து பேர்டு, நல்லா ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பறவைக்கு ஒரு குறை இருக்கான்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் ஒயிட்டு, தாரா டைப்பில் உள்ள புறாக்கள், எங்கேயுமே ஒரு கரு பார்க்க முடியாது. அதோடைய சுண்டில் இருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். இந்த புறாவில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அண்ணன் வந்து நம்ம ஆசைப்பட்டதுக்காக இருந்து எடுத்து கொடுத்த புறா. இதோட ஐசைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை, ஆனால் அடியெல்லாம் இல்லை, பறக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பறக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஓஹோன்னு சொல்லிட்டு அடியெல்லாம் கிடையாது. நம்ம ஆசைக்காக நம்ம ஒரு கலெக்ஷனுக்காக வச்சுக்கலாம் இந்த புறாவை. இப்போ இதோட ஐசைனை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஆனால் இதுவும் வந்து தனியாக பறக்கிறதுனால பறக்கும் இந்த புறா வந்து.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பாருங்கள் க்ளோஸ்அப்பில். இதோடய ஐசைன் வந்து நல்லாயிருக்கும், இந்த புறா வந்து ஐசைனும் நல்லாயிருக்கும், சன்லைட்டில் இருந்தால் காட்டியிருப்பேன். இது நம்ம ஃபுல் ஒயிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இப்போ இதை தான் கொஞ்சம் நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். நல்லா தேடிட்டு எனக்கு எங்கேயுமே நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அதுக்கப்புறம் அண்ணன் எங்கள் எடுத்து கொடுத்தாங்க. இதேமாதிரி நம்மள்ட்ட இன்னும் கொஞ்சம் புறாக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாரா டைப்பில் உள்ள புறா, இதுவுலேயும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் தான். இதில் வந்து பல நாள் தேடினேன், நிறைய ஊரில் தேடினேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி. அண்ணன்னா என்னோடய அண்ணன் நரேசனுக்கு தந்த புறாக்கள் இதெல்லாமே. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஐசைனை க்ளோஸ்அப்லாம் காட்டுறேன். இதுவும் சேம் அதே மாதிரி தான், பறவை இருக்கும், அடியெலாம் நான் பார்க்கல இது வரைக்குமே. இப்போ இதோடைய ஐசைனா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோடைய ஐசைனை பாருங்களேன், நல்லா இருக்கும். இந்த புறாவுடைய ஐசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதுவெல்லாம் தனி பறவை புறாக்கள், தனியாக பறக்கும். இந்த புறாலாம் வந்து தனியானாலும் ஒரு 3-4 ஹவர்ஸ் பறக்கும், ஆனால் அதுக்கு மேலெலாம் நான் பார்க்கல பரத்தி. இது வந்து நம்ம சும்மா ஒரு ஆசையாக வச்சுருக்கிற புறாக்கள், எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த புறாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டேஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுற மாதிரி ஐடியாஸில் வச்சுருக்கேன். ஆனால் ப்ரீட் பண்ணல, இது வரைக்கும் நான் இது ப்ரீட் பண்ணல, சும்மா ஃபீமேலில் அப்படியே பிரித்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் புறாக்களையும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய அந்த ஜீனி லைனில் ஒரு மெயின் பேர்டு. இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மெயில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு லைன் டச்சப்லாம் வரும். இது நம்மளுடைய நண்பர் நமக்கு கொடுத்த புறா. இந்த புறாலேருந்து நம்ம கருப்பலியில் அவுகாஸ் கொடுக்கும்போது அடியும் இருக்குது, பறவையும் இருக்குது. இந்த புறாவில் வந்து இது நல்லா தெளிவாக அடிக்கும், இந்த புறா வந்து தெளிவாக நின்று அடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான புறாக்கள். இந்த புறா இந்த ஆண்டில் நல்ல வைப்ரேஷன், ரக்கட் டெம்ட்டு, மசில்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணலாம், ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த புறா வந்து வெட்டி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம சும்மா 2 ரக்கம் இருந்தாலே அப்படி மேலே பறந்து போயிடும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள புறா. இப்போ இந்த புறாவுடைய ஐசைன் மண்டக்கட்டை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்போ இந்த புறாவுடைய அந்த மண்டக்கட்டெல்லாம் க்ளோஸ்அப்பில் பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு எனக்கு எல்லா புறாவும் பிடிக்கும், அதில் இது ரொம்ப பிடிச்சமான ஒரு புறா அப்படின்னு சொல்லலாம். இந்த புறாவை வந்து நான் ஒரு கருங்கல்ல ஒரு ஜீனி காட்டியிருப்பேன், அது கூட அவுட்காஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து புறாக்கள் நல்லா பறவை இருக்கு. எல்லாம் தனி புறாக்கள் எல்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சைசைனில் உள்ள புறாக்கள் தான். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து தனி சோலோ பெர்ஃபார்மர் தான், இதெல்லாமே தனியாக பறக்கக்கூடிய புறாக்கள். இது வந்து நம்ம ரொம்ப நாள் நம்ம தேடலுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச புறா அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தூபாஸில் ஒரு புறா வச்சுருக்கேன். நம்ம அதாவது நாங்கள் கிளாவர்னு சொல்லுவோம், அதில் ஒரு கலங்கா கண் ஒரு புறா வச்சுருக்கேன். அந்த புறா நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் கர்ணப்புறா தான். நம்மளுடைய ஒரு தூபாஸ் இல்லைனா கிளாவர்னு சொல்லலாம். இது வந்து கலங்காக்கண்ணில் உள்ள, இதுக்கு இது வந்து கருங்கண்ணில் உள்ள புறா. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஆசைப்பட்டு சொல்லிட்டு அண்ணன் வந்து எடுத்து கொடுத்த புறா. நான் என்னெல்லாம் கேட்குறேனோ, எப்படியெல்லாம் நான் பேட்டரில் எதிர்பார்க்குறேனோ, நான் என்ன கேட்டாலுமே அதை வந்து அவங்க ஒரு பெரிய ப்ராசஸ் தேடி கண்டிப்பாக வந்து எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. நான் நிறைய கேட்டுகிட்டே தான் இருப்பேன் டெய்லியும், எனக்கு அப்படி புறா வேணும், இப்படி புறா வேணும், இந்த மாதிரி புறா வேணும், இவ்வளோ நேரம் பறக்கணும், இப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஃபுல் கேள்வியும் அவங்கள்ட்ட கேட்டு என்னோடய நிறைய விதமான ஆசைகளை வந்து அண்ணன் மூலமாக நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படி சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு மெயில். இதை நான் பேர் பண்ணல, நான் அது பல மாதமும் பிரித்து தான் வச்சுருக்கேன். இப்போ இதோடைய ஐசைனை வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த பேர்டை வந்து இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். நம்ம லெந்தாகவும் அதேமாதிரி இந்த ஐசீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஐசீரில் உள்ள புறாக்கள் நல்லா பிடிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா அறிவு, இதெல்லாம் மிஸ் ஆகாது. இந்த புறாக்கள் எல்லாமே இதெல்லாம் நமக்கு நம்மளோட அண்ணன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்த புறா, ரொம்ப லெந்தாக நல்லா அருமையாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஆளுடைய புறாக்கள் தான், நான் அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃபிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த புறாவில். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் ஒரு சிறுமா புறான்னு சொன்னேன், அந்த சிறுமா புறாவையும் அடுத்து என்னுடைய ஒரு சோப்பு புறாவையும் காட்டித்த வீடியோ என் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு சிறுமா புறா, எனக்கு ரொம்ப பிடிச்ச புறா இந்த புறா வந்து. இந்த புறாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் பறக்கும், நல்லா பறக்கும், டெய்லியும் ஒரே மாதிரி பறக்கும், தொடர்ந்து 4 நாள் பார்த்தாலும் அதே மாதிரி பறவை பறக்கும். ஆனால் இந்த புறா வந்து அடி கம்மி, அடி வந்து 1-2 அடி அடிக்கும். நம்ம வந்து இங்கெல்லாம் டோர்னமெண்ட் கர்ண புறாக்கள் நாகர்கோவில் அவ்வளோ யாருமே வந்து பெரிய அளவில் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இங்கேயும் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு கர்ண புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி புறாக்கள்லாம் இங்கே செட் ஆகாது, ஆனால் வந்து நம்ம ஆசைக்காக வச்சுக்கலாம் இந்த புறாக்களை. ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை, நிறைய நேரம் பறவை இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அந்த பழைய புறாக்களை வந்து உடச்சி உடச்சி நாசமாக்கி எடுத்து அப்படியே வந்து ஒரு சைஸாக வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி உள்ள புறாக்களை வந்து இனி ஃபியூச்சர் டேஸில் கண்டிப்பாக நம்ம சர்ச் பண்ணி நம்மளுடைய கலெக்ஷன்ஸில் வச்சு நம்ம டோர்னமெண்ட் ரீதியாகவும் எல்லாமே பண்ணணும் என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனால் அதுக்கான காலமும் நேரமும் வந்து நமக்கு அமைஞ்சால் மட்டும் தான் எதுவுமே பண்ண முடியும். எனக்கு அது இன்னும் அமையலை. நான் இன்னும் என்னுடைய இதை வந்து நான் தொடர்ந்து தேடிட்டே என்னுடைய முயற்சிகளை நான் மேலும் மேலும் வந்து தினசரி வந்து தேடிட்டு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிறுமா, இதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புறாவை வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது ரொம்ப நல்ல புறா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனிப்பறவை புறா. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான புறா. இந்த புறாவில் வந்து இதுவும் வந்து கண் எல்லாமே வந்து ஆன்டி கிளாக்கேஸ் எடுக்கிற கர்ணப்புறாக்கள் எல்லாமே தனிப்பறவை புறாக்கள் மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருக்கிறது எல்லாமே. இந்த சேர்ந்து பறக்கிறதெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த புறாக்கள் எல்லாம் வந்து வச்சு நம்ம ஃபியூச்சர் டேஸில் தான் இனி இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம இந்த கர்ணப்புறாக்களை வந்து ஒரு எண்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு பிளான் பண்ணி அப்படி நம்ம ப்ரீட் பண்ணி எடுப்போம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியே சிக்ஸே கிடைக்காது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், கர்ணப்புறாக்களை கரெக்டாக பார்த்து பேர் பண்ணி அதோடைய அடியை வந்து பார்த்து அந்த அடி திருத்தமாக இருக்கணும், பறவை இருக்கணும், அது கரெக்டாக அமையணும், புறா வந்து விவரம் இருக்கணும். அப்போலாம் வந்து பார்க்கும்போது இதுக்கெலாம் இன்னும் பல வருஷம் ஆராய்ச்சி தேவைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய ப்ராசஸ் பண்ணி நிறைய தேடினாலும் கூட நமக்கு வந்து இன்னும் அது தெளிவான ஒரு விட தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு வெள்ளை, ஃபுல் வெள்ளை தான் இதுவும். இது வந்து நமக்கு நம்மளுடைய பிரதர் கொடுத்த புறா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட ஆசைப்பட்டு கேட்டதால கொடுத்த புறா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பேர்டு. இது நம்மளுடைய வெள்ளைக்கு அவகாசம் கொடுக்குற மாதிரி உள்ள பேர்டு. இப்போ இதோடைய ஐசைனா இதோடைய காலம் இப்போ நான் உங்கள்கிட்ட பற்றி பேசணும், உங்கள்கிட்ட பேசணும், இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ஐசைனா வந்து பக்கத்தில் பாருங்கள். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நல்ல பறவை உள்ள புறாக்கள், நல்ல பறவை. அதெல்லாம் அடியெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரில. இந்த புறாவில் நான் இதில் வந்து டெமோ பார்க்கல. இன்னும் இந்த புறா வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன், சும்மா ஸ்டாக்கில் தான் வச்சுருக்கேன் எடுத்து வந்ததுலேருந்து. மற்றபடி இந்த புறாவோடைய ரக்க ஃபிட்னஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ரொம்ப டெம்டு, ரொம்ப டெம்டு ரக்க வந்துலாம் நல்லா இருக்குது. புறாவில் வந்து ரக்க எல்லாமே வந்து நம்ம எல்லாம் என்னெல்லாம் பார்ப்போமோ எல்லாமே இருக்குது. இந்த ரக்க நீளம் எல்லாமே. இந்த புறாவுடைய காலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து கொஞ்சம் டார்க் கால். அதாவது புறா காலில் வந்து நிறைய டைப்பில் சொல்கிறாங்க. அதை வந்து கருங்கால் புறாக்கள், அதுக்கப்புறம் வந்து நார்மல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் 26 மணி நேரம் 25 மணி நேரம் பறக்கிற ஐஃப்ளைய புறாவுடைய காலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கருங்கால் மாதிரி இருக்குது. அந்த புறாக்கள் நல்லா சோப்பு அடித்து நல்லா டார்க்காக இருக்கும். அந்த புறாவெல்லாம் அந்த புறாவுடைய கால் வேணாலும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஒரு சில புறாக்கள் நம்மள்ட்ட இது காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிற புறாக்களோடைய இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட இது கம்மி, இதோட நல்லா இருக்குது. டார்க்காக இருக்கிற புறாக்கள் உண்டு, அது எல்லாம் ஒரு வர்க்க புறாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பேய் நகராக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த புறாவையும் நம்ம பார்க்கலாம்னா அது என்ற கர்ணையில் இல்லை சாதாவில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த புறாவை. இப்போ இன்னொரு கர்ண புறாவை பார்க்கலாம். அது வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அந்த புறாவை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்கிட்ட வந்து இந்த கர்ணப்புறாக்கள்லாம் தாமரை வெள்ளை அப்படி சொல்லலாம், இல்லைனா வந்து வெள்ளைன்னு கூட சொல்லலாம். இந்த புறாவில் ரொம்ப நல்ல அருமையான புறா, நல்ல ஒரு லைனேஜ் பேர்டு, நல்ல ஒரு பழைய வழி புறான்னு சொன்னால் இந்த புறா நான் சொல்லுவேன். இது நம்மளுடைய அதாவது என்னுடைய நிறேசனை வந்து எனக்கு வந்து கொடுத்த புறா. இதுவும் ரொம்ப அருமையான புறா. வந்து யாருமே இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு புறாக்கள்லாம் தரமாட்டாங்க நம்ம கேட்டோம்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து என்னுடைய ஒரு எனக்கு எல்லாமே அவங்க தான், அவங்க கொடுத்த புறா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோடைய ஐசைன்னு மண்டக்கட்டாக க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இந்த மாதிரி புறாக்களை வந்து நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதுக்காக நான் நிறைய ஆராய்ச்சி நிறைய கஷ்டப்படுறேன், யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது. அண்ணாண்ட வந்து அந்த மாதிரி புறாக்கள் வேணும்னு சொன்னதால தேடி எடுத்து வச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, கொண்டு போவாங்க க்ளீன். அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாமே அவங்க தான் சொல்லலாம். இப்போ இந்த புறாவை நான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புறாவை பாருங்களேன், அந்த அமைப்பெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம கூகுளில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி புறாக்களெல்லாம் வந்து நான் அடித்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி புறா அமைப்பு கண் எல்லாமே. ஆனால் இந்த புறா இப்போ என் கையில் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. இந்த புறாக்களை வந்து ஏன்னா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ எண்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆசைகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த புறா கனவுகள் எல்லாமே வச்சு தேடிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு தேடி கிடைக்கும். கண்டிப்பாக வந்து யானம் தானம்னு எதுவுமே பண்ணிவிட்டு எந்த ஒரு தப்பான இதையும் வந்து இந்த புறாக்களையில் வந்து பண்ணாதீங்க. உங்களுடைய தேடலுக்கான பரிசு நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புறாவில் வந்து. இது வந்து ஒரு மெயில் பேர்டு. இதை நான் வந்து பேர் பண்ணல. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். ஃபியூச்சர் டேஸில் வந்து இதை பேர் பண்ணி கண்டிப்பாக நான் சிக்ஸ் எடுப்பேன். மற்றபடி இதோடைய அமைப்பு எல்லாம் வேறு லெவல் ஆஃப் லெவல்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா ரெக்க டெம்ட்டு எல்லாமே வந்து இதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாவில் வந்து ஒரு சிவப்பு புள்ளியில் உள்ள புறா. இதுக்கு கூட உள்ள புறா அண்ணண்டா இருக்குது. இது வந்து ஏன்டா கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நான் அந்த காலை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காலில் ஒன்று பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு புறா காட்டுறேன். அந்த புறாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அந்த விஷயங்கள் கேளுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தோடைய கால் கலரை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்கால், இல்லைனா வந்து கருங்கால் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டார்க் லெக்கு. நான் இங்கே வந்து பீட்ரூட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள புறாக்கள் அதிக நேரம் பறக்கிற புறாக்கள் எல்லாம் முக்காசு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் வந்து நார்மல் லைட்டிங்கில் காட்டுறேன்.
பாருங்க. இதுவும் ஒரு லைன், இதுவும் நம்மளுடைய அண்ணன் கொடுத்த புறாக்கள் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி புறாக்கள்லாம் காமனாக வந்து ரொம்ப பார்க்க முடியாது. இப்போ நான் இதோடைய ஐசன் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஹை ஃப்ளை பேர்டு. இதோட ஐசன் நான் உங்களுக்கு சன்லைட்டில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட ஐசன் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சோப்பு லைனில் உள்ள புறாக்கள், கொஞ்சம் பழைய புறாக்கள், நிறைய பேர்கிட்ட இருந்து அழிஞ்சு போன புறாக்கள். இது நம்ம அண்ணன் வந்து நமக்காக தேடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்த புறா. நல்லா பறவை, நல்லா அறிவு இருக்கு இந்த புறாவில் வந்து. இது ஒரு அருமையான ஒரு ஹை ஃப்ளையர்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ புறா காட்டியிருப்பேன். எல்லாம் தனி பறவை புறாக்கள். நான் லாஸ்ட்டாக ஒரு புறா பற்றி கொஞ்சம் சிங்கிள் பேசியிருப்பேன், அதை எல்லாருமே கேளுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த வீடியோவில் காட்டுற ஃபைனல் பேர்டு இது. இது ஒரு மேல் பேர்டு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நம்ம கலருக்காக வச்சுருக்கிற புறா இந்த புறாவும். இதுவும் வந்து பறவை இருக்கும், அடியெல்லாம் இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ஷோ டைப்பில் எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் அமைச்சிட்டேன். ஆனால் நான் இனி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இனி அந்த பழைய புறாக்கள், அந்த பழைய நாட்டுப்புறான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி புறாக்களை வந்து தான் இனி தேடி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் நேரம் வரல. ஆக்சுவலாக நான் வந்து நம்ம பறவை புறாக்களும் சரி, நம்ம சாதா புறாக்கள்னு சொல்கிற புறாக்களும் சரி, நம்மள்ட்ட ஹை ஃப்ளையர்ஸ் நிறைய வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் கூட நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தய ரீதியாக வந்து நம்ம வந்து நான் நிறைய ஸ்டெப் எடுத்த போகிற என்னால் பண்ண முடியல. ஒன்று வந்து நம்மளுடைய வீட்டில் அமைய கரெக்டாக வந்து அது செட்டிங்காக அமையலை. ப்ளஸ் என்னுடைய நிலவரங்கள் அப்படி ஆசை தான் ஏதாச்சும் ஒரு இது ஏர் வந்து பறத்தி பார்த்துருணும் ஒரு நம்மள்லேருந்து. ஆனால் என்ன தான் நம்ம வந்து முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கான நேரம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய அனுபவமாக வந்து நிறைய பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான காலமும் நேரமும் வந்தால் மட்டும்தான் ஒரு புறான்றது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தேடிட்டே இருக்கணும். எப்போ எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முழு ஆசையோடு தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து அது கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு சில விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். எங்களோட இன்னொரு லேஃப்ட் உண்டு, அந்த லேஃப்டோடைய வீடியோஸ் நான் பண்ணியிருப்பேன். அந்த லேஃப்ட்டில் வந்து ரீசெண்டாக வந்து புறாக்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நல்ல நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தோம். கொஞ்சம் வந்து எங்கிட்ட இல்லாத புறாக்கள் அங்கே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புறாக்கள் வந்து திருடிட்டு போனது, இந்த லேஃப்ட் வந்து திருட்டு போனதெல்லாம் எனக்கு வருத்தமாக இல்லை. ஆனால் இந்த புறாக்களையில் இருந்துட்டு இந்த புறாக்களை வந்து நம்ம வந்து வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து வளர்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த புறாக்களை வந்து பார்த்திங்கன்னா திருடுறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த புறா கொடுங்க, அந்த புறா கொடுங்கன்னு. நம்ம கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஆசையில் அவங்க பண்ணிட்டாங்க, அது ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்து இந்த புறாக்களையில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து அவுட்கம்ன்றது வந்து ரொம்ப கம்மி. இதில் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தவறான செயல்களில் ஈடுபட்டு நம்ம அந்த புறாக்களை எடுத்தோம்னாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு காலமும் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் உண்டு. ஏன்னா நம்ம நேர்மையாக இருந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம அவ்வளோ அடிபட்டு நம்ம இந்த புறாக்களை வந்து ஒரு பட்டா குஞ்சு வெளியே எடுக்க முடியாமல் எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கோம். அப்படி இருந்த நிலையில் இப்படி திருடிட்டு போய் அந்த புறாக்களை வச்சு நம்ம வந்து ஒரு காலமும் நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த நண்பர்கள் யாராச்சும் தெரிஞ்ச யாராச்சும் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாங்க. ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த புறாக்கள் வேணும்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. தராத பட்சத்தில் அதுக்காக தேடிட்டே இருங்க, அதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு திருட்டு அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இந்த புறாக்கலையில் இருந்து நல்லபடியாக அந்த புறாக்கலையில் வெற்றி பெறுவோம். நன்றி.